அவர் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு வழக்கு போடுறோம்னே தெரியாமல் எல்லாத்துக்கும் ஒரு வழக்கை போட்டு போட்டு வச்சுட்டாரு. நீதிமன்றமாக போய் நிற்கும் போது அவர் சோர்வடைஞ்சிருவார்னு நான் வெறி ஆயிடுவேன்னு தெரியல. நீங்கள் இலவச மின்சாரம் தர்றது இருக்கட்டும், முதல்ல மின்சாரம் தாங்க, அப்புறம் அது இலவசமாக தர்றதா இல்லையாங்கிறத அப்புறம் யோசிப்போம். அப்படி தான் சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி எடுத்துட்டாங்கன்ட்டு மதுரையில் இருக்கிற அந்த டீன் அவரை இப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு நீக்கினீங்க. மறுபடியும் உடனே ரெண்டு நாளில் அவரை பணி நியமனம் பண்ணிட்டீங்க. மேலே இருக்க டைரக்டர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு இவங்க அதுக்கு தகுந்த நடிக்கிறாங்க. முதல் நாள் ஒன்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஒன்று செய்கிறது இருக்குல்ல, அதுதான் திராவிட மாடல். அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. இந்தி முக்கியம்தான், அம்மையார் சுகாசினி அவர்கள் இந்தி பேசுகிறவங்களாம் நல்லவங்கன்னா, அப்போ இந்தி பேசாதவங்களாம் கெட்டவனா? இந்தி மொழியை நீங்கள் அழிக்கிறீங்க, ஆனால் சவுகார்பேட்டையில் இந்தி மொழியிலே சுவரட்டி ஒட்டி போஸ்ட் ஓட்டு கேட்குறீங்களா? ஏன் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களெல்லாம் இந்தி கட்டாயப்படமாக இருக்க, ஏன் இரண்டாவது மொழியாக இருக்குது? அது ஏன் நான் எல்லாம் சொல்லணும் நீங்கள் என்னென்ன சாதிச்சிருக்கீங்கன்னு? சாதனைன்னு விளம்பரப்படுத்தி தான் தெரிய வைக்கணும்னா அந்த அளவுக்கு தான் அவங்க ஆட்சி இருக்கு. ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெருங்குடியில், ஆமாம் பெருங்குடியில் வந்து எங்களுடைய கட்சி தொடங்கப்பட்ட நாள் மே 18. இப்போ ஆண்டு தூரம் அது மாதிரி நாங்கள் ஒரு பெருங்கூட்டம் நடத்துவோம். அந்த கூட்டத்தில் நான் பேசுனதுக்காக வழக்கு, அதாவது பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா இந்த மாதிரி உலகத்தில் இருந்த பெரிய புரட்சியாளர்களுடைய கருத்துக்களை எடுத்து பேசி இங்கேருந்த தமிழக இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறது உணர்ச்சி வர்ற மாதிரி பேசிட்டுமா, அதான் வழக்கு. இந்த மாதிரி வேடிக்கையெல்லாம் இந்த இந்த இவங்க இவங்களால் தான் நடத்தப்படும். அவர் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு வழக்கு போடுறோம்னே தெரியாமல் எல்லாத்துக்கும் ஒரு வழக்கை போட்டு போட்டு வச்சுட்டாரு. இவர் வந்து அதுக்கு அழைப்பானை அனுப்பி அனுப்பி இப்போ ஒரு அரை நாள் வீணாகுது பாருங்களேன், அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. திருச்சியில் ஜூன் 2ஆம் தேதி போகணும், அப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஒரு 2-3 நீதிமன்றத்தில் போய் நிற்கணும். என்னென்னா நீதிமன்றமாக போய் நிற்கும் போது அவர் சோர்வடைஞ்சிருவாருன்னு நான் வெறி ஆயிடுவேன்னு தெரியல. ஏதோ செய்கிறாங்க, சரி மகிழ்ச்சி, அவங்களுக்கு மகிழ்ச்சினா நம்ம எதிர்கொள்ள வேண்டியதுதான். இது ஒன்றும் இல்லை, சும்மா பேசுனதுக்கான ஒரு வழக்கு அவ்வளோதான். எனக்கு எனக்கு அண்ணன் தம்பிகளில் ஒன்றும் கருத்து வேறுபாடுன்னு ஒன்றும் இல்லை, அதே பாசம் இருக்குது, அதே அன்பு இருக்குது. ஆனால் 10 மணி நேரம் மின்சாரம் இல்லை, நீங்கள் என்னென்னமோ பேசி வந்தீங்கல்ல, அது சரி பண்ணணும்ல. உங்களுக்கு நீங்கள் 60 ஆண்டுகளாக மாறி மாறி இந்த இரண்டு பெருங்கட்சிகள் தான் ஆண்டுருக்கு. உற்பத்தியில் முதலீடே இல்லை, அதான் ப்ரொடக்ஷனில் இல்லை, பர்ச்சேஸில் தான் இருக்குது, வாங்குறதுல தான் இருக்குது. 19,500 கோடி 20,000 கோடியை முதலீடு பண்ணி பிற மாநிலத்தில் பிற மாநில முதலாளிகளிடத்துலேருந்து வாங்குறீங்க. 4,000 கோடி தான் எங்கள் ஊர் கமுதியில் அவர் சூரிய ஒளியில் மின் பூங்கா வந்து அதானி போட்டிருக்கார். 4,000 கோடி உங்ககிட்ட இல்லையா? நீங்கள் அதானிகிட்ட கொடுத்தீங்க. ஒரு அழகு மின்சாரம் மற்ற மாநிலங்களை 5 ரூபாய்க்கு விற்கிறாரு, என் மாநிலம் 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு ஒப்பந்தம் போடுது. பாதுகாப்பான சூழியலுக்கு பாதுகாப்பான மின் உற்பத்திங்கிறது காற்றாலை, சூரிய ஒளி, அதை நோக்கியே நீங்கள் நகரில் மறுபடியும் அணு, மறுபடியும் அனல், இதே தான் நீங்கள் கட்டிக்கிட்டு அழுகிறீங்க. அவன் ஜப்பான் துபாயெலாம் வந்து கடல் அலையில் வந்து மின்சாரத்தை தயாரிக்கிறான், நீங்கள் மாற்று மின்பருக்கத்துக்கே வரவே இல்லை. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், கோடை காலத்தில் வேறு வழியே கிடையாது, மின் தடைங்கிறீங்க. பவர் கட் இருக்குது, வாட்டர் கட் இருக்குது, எல்லா கட்டு இருக்குது. மணி கட் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது, அது தடை இல்லாமல் போயிட்டு தான் இருக்குது. 10 மணி நேரம் மின்சாரம் இல்லை. ஒரு நாள் இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்கும்போது காலையில் ஷட் டவுனுங்கிறாங்க, அதாவது அதுக்கு பேர் என்ன, மெயின்டெனன்ஸுங்கிறாங்க. 5 மணிலேருந்து இரவு 6-7 மணி வரைக்கும் மின்சாரம் இல்லாமல் நிறுத்திடுறாங்க. அங்கேருந்து அலுவலகத்துக்கு வரோம், அடுத்த நாள் அலுவலகத்தில் மின்சாரம் இல்லாமல் போயிருது, அங்கேருந்து வீட்டுக்கு போகிறோம். அப்போது ஒரு நாள் முழுக்கவே மின்சாரம் இல்லை, மின்சாரம் இல்லை, மின்சாரம் இல்லைன்னு சொல்கிறது அவர் அது உண்மையை சொன்னால் அதுக்கு கோச்சிக்கிறக்கூடாதுல்ல, சரி சரி செய்கிறேன்னு தான் சொல்லணும். அதில் அதுக்கு அவர் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. நீங்கள் 100,000 பேர் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தர்றேன்னு முதல்வர் அறிவிக்கிறாங்க, இப்போ கூடுதலாக 50,000 பேருக்கு தர்றேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இலவச மின்சாரம் தர்றது இருக்கட்டும், முதல்ல மின்சாரம் தாங்க, அப்புறம் அது இலவசமாக தர்றதா இல்லையாங்கிறத அப்புறம் யோசிப்போம். முதல்ல மின்சாரம் வருதா எங்களுக்கு வருதா? இப்போ வெற்று அறிக்கையை மட்டும் அறிவிப்பை மட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறது. அதனால தான் திரும்ப சொல்கிறோம், இது சேவை அரசியல் கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். செயல் அரசியல் கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான் நம்ம சொல்றோம். சார், அதிமுக ஆட்சியில் வந்து சில அமைச்சர்கள் வந்து நடிகை சித்ரா வழக்கு வந்து தொடர்பு கொண்டு சொல்றாங்க, அவங்க கணவரை வந்து பாதுகாப்பு
அது வழக்கை நியாயமாக விசாரிக்கணும், விசாரித்து அது தொடர்பு இருக்கா இல்லையான்னு பார்த்தா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சும்மா இதில் போகிற போக்கில் சொல்ல முடியாது, நம்ம கருத்து சொல்ல முடியாது. விசாரித்து அது சரியான சான்றுகளோடு அந்த இந்த தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்கப்பட்ட பிறகு நடவடிக்கை எடுக்கணும். அவங்க போராடலாம் இல்லையே, கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அப்படிதான் சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி எடுத்துட்டாங்கன்ட்டு மதுரையில் இருக்கிற அந்த டீன் அவர் அவரை இப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு நீக்கினீங்க, மறுபடியும் உடனே ரெண்டு நாளில் அவரை பணி நியமனம் பண்ணிட்டீங்க. மேலே டைரக்டர் இப்படி இருக்காரு, மேலே இருக்க டைரக்டர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு இவங்க அதுக்கு தகுந்த நடிக்கிறாங்க. பட்டின பிரவேசம் நீங்கள் போங்க, போ அது பண்ணுங்க, என் குன்றக்குடி ஆதீனமோ எங்கள் மதுரை ஆதீனமோ அந்த மாதிரி போகிறதில்ல. உங்களுக்கு ஒன்று தானே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்கல்லுங்க, பல்லக்கில் பயணம் செய்பவன் புண்ணியவான், அவனை தூக்கி சுமப்பவன் பாவி. இதுதான் கோட்பாடு. ஒரு காலகட்டம் வரும்போது எங்களுடைய மூதாதைகள் வந்து போராட தொடங்குகிற போது பல்லக்கில் பயணம் செய்பவன் ஆதிக்கவாதி, அவனை தூக்கி சுமப்பவன் ஏமாளி என்கிற கருத்து பிற்காலத்தில் எங்களை போன்ற பிள்ளைகள்லாம் வரும்போது, எங்கள் மூதாதைகள் வரும்போது அந்த கருத்து உருவாக்கம் வருது. பல்லக்கை சுமக்கிற மனிதன் மனிதனை தூக்கி சுமக்கிறது, மனித கழிவை மனிதனை அள்ளுறது, இதை நாங்கள் அறிவறுக்கிறோம், இதை வெறுக்கிறோம். அப்போ இன்றைக்கி உலக நாடுகளில் இப்போ அமெரிக்கா மனித கழிவை வந்து எந்திரம் அல்லது வாக்கை மனுஷன் போடுறான், கையால் போடுறான். ஆனால் இங்கே மனித கழிவை மனிதனே அள்ளுறான், வாக்கை எந்திரத்தில் போடுறீங்க. எப்படி எப்படி எப்படிப்பட்ட முரண் இருக்கு பாருங்கள். ஆனால் பல்லக்கை தூக்கி சுமக்கிற முறையை ஒழிக்க பல காலமாக போராடணும், முடியல. ஆனால் எங்கோ தொலைதூரத்தில் அறிவியல் ஒரு மயில் உந்த ஒரு காரை கண்டுபிடிச்சது, பல்லக்கு தூக்குற முறை செத்துடுச்சு. நவீன அறிவியல் புதினம் வந்து ஒழிச்சிருது. அது மாதிரி இவ்வளவு ஒரு அறிவியல் வளர்ச்சி இவ்வளோ வந்து வர பிறகு இன்றைக்கி இந்த நூற்றாண்டில் வந்து என்னை நீங்கள் தூக்கி சுமங்கங்கிறத ஆதீனமே வேண்டான்னு சொல்லியிருக்கணும். திருவாடுதுறை ஆதீனமே வேணாம். நீங்கள் என்னங்க அந்த பல்லக்கில் இருந்துக்கிறீங்க, ஒரு விசயந்திரத்தை வச்சு இழுத்துட்டு போங்க. நீங்கள் மக்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அவங்க உங்களை பார்க்கட்டும், அப்படி போகலாமே. இது எதுக்கு அது 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 எப்படி என்னை நீங்கள் தூக்கி சுமங்கங்கிறத அது அது மரபுன்னு சொல்கிறத எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள். அது காலங்காலமாக நடக்குதுங்கிறாங்க, காலங்காலமாக நடக்குதுங்கிறது எல்லாமே நடக்குது. சாதி கொடுமை இருக்குது, சாதி இருக்குது, மதம் இருக்குது, மதத்தின் பேரில் நடக்கிற கொடுமைகள் இருக்குது, வன்புணர்வு இருக்குது, இதெல்லாம் காலங்காலமாக நடக்குது அனுமதிங்கன்னு சொல்லுவீங்களா எப்படி? அது ஒரு பண்பட்ட சமூகத்தில் வந்து இதெல்லாம் வந்து இந்த தலைமுறை பிள்ளைகளால் சகிக்க முடியல. அது பெருந்தன்மையோடு ஆதீனமவர்களே வந்து வேணாம் நம்ம ஒரு விசயந்திரத்தை பொறுத்திக்கிட்டு இந்த பல்லக்கிலே போகலாம் அப்படின்னு கொண்டு வரலாம். அதை இவங்க அறிவித்தாங்க, அதில் உறுதித்தன்மை இல்லை, மறு உடனே சரணடைஞ்சு இல்லை நீங்கள் இதை நடத்திக்கலான்ட்டாங்க. இது இதுதான், இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். இப்படி இருக்குல்ல, முத நாள் ஒன்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஒன்று செய்கிறது இருக்குல்ல, அதுதான் திராவிட மாடல். அது தெரியல, அது கூட்டணி கட்சிகளில் அது அவங்கக்கிட்ட தான் நீங்கள் பேசு. என்னுடைய நிலைப்பாடு இது, நானும் ஆதீனத்தை மதிக்கிறேன். அவங்க வந்து இந்து மத பண்பாடு கோட்பாடுங்கிறத நான் வெறுக்கிறேன், அதை எதிர்க்கிறேன். அது இல்லை, மடத்துக்கு பேரே சைவ மடம் தான், நாங்கள் சைவர்கள். அது மரபாக இருந்தால் கூட அதை மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா அது அன்னைக்கு வாகனம் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம மாட்டு வண்டியில் பயணம் செஞ்சோம். ஐயா பெரியார் கூட புரட்சி புரட்சிங்கிறீங்களே என்னங்கும்போது வெறுங்காலோடு நடந்து நாம் இன்றைக்கி செருப்பு போட்டு நடக்கிறோம்னா புரட்சி. கட்ட வண்டியில் பயணம் செஞ்ச நாம் இன்றைக்கி கப்பலில் பயணிக்கிறோம்னா அது புரட்சிங்கிறது. அது மாதிரி அன்னைக்கு வாகன வசதி இல்லாத போது தூக்கி சுமந்தாங்கங்கிறது அது 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 சரி. இன்றைக்கி வந்து அதை அதையே கடைப்பிடிக்கணும், அது மரபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அது ஏற்புடையதில்ல. நான் அதை வந்து அரசே அனுமதித்தாலும் நான் எதிர்க்கிறேன், நான் எதிர்க்கிறேன், அதை ஏற்கலை. அதாவது ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து பெரியாரிய பாதையில் பயணிக்கும்போது இறை மறுப்பு இதெல்லாம் நம்ம செஞ்சோம், சாதி மத மறுப்பு இதெல்லாம் பரப்புரை செஞ்சேன், நானே பரப்புரை செஞ்சுருக்கேன். ஒரு தேசியன விடுதலை அதன் உரிமை மீட்சி என்று களத்தில் வந்து நிற்கும்போது மூணு சுவரில் வீடு கட்ட முடியாது, நாலு சுவர் தேவைப்படுது. அதில் ஒரு ஒரு சுவர் வந்து என்னுடைய பண்பாட்டு மீட்சி, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர்
சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுங்கிறார். பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுங்கிறாரு. அதுக்கு உலகத்தில் பல சான்றுகளை சொல்கிறார். அரபு நாடுகளில் வந்து இன்றைக்கி அரசியல் வெற்றிக்கு காரணம் நபிகள் நாயகம் கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தாங்கிறார். சீக்கியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் குருநானுக்கு கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான் சொல்கிறார். அதே மாதிரி மராட்டிய மன்னன் சிவாஜியின் அரசியல் வெற்றிக்கு காரணம் அங்கே இருக்கிற மராட்டிய ஞானிகளினுடைய அரசியல் மத சீர்திருத்தம் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே வர்றார். ஐரோப்பியர்களுடைய வெற்றி காரணம் அந்த இயேசு கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான் சொல்கிறார். அப்படி ஒவ்வொன்றா சொல்லி வந்து இந்த சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதடாங்கிறது. அப்போ பண்பாட்டு மீட்சி என்பது என் இனம் ஒரு தொன்மக்குடி, அதுக்கு ஒரு மெய்யியல் கோட்பாடு இருக்குது, ஒரு வழிபாடு இருக்குது. தமிழருடைய மெய்யியல் என்பது அறிவியல், அது நீங்கள் ஆழ்ந்த அது தனி 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 வரலாறு, தனி கதை அது. அப்போ என்னுடைய இறை அப்படிங்கும்போது நீங்கள் சிவன் முருகனும் இந்து கடவுள் என்பதை நான் ஏற்கலை, எதிர்க்கிறேன். சிவன் முதல்ல இந்துவா, முருகன் இந்துவா, அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி 63 நாயன்மார்களும் இந்து கிடையாது, 12 ஆழ்வார்களும் 18 சித்தர்களும் வந்து இந்துக்கள் கிடையாது. நீங்கள் ஆக்கிட்டீங்க, வெள்ளக்காரன் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் எங்களை இந்துவாக ஆக்கிட்டீங்க. அதனால் என்னுடைய இறை எது அப்படின்னு நான் தேடும்போது என்னுடைய மெய்யல் கோட்பாடு எது, ஏன்னா தேசியனத்தின் உரிமை விடுதலை என்கிற போது என்னுடைய பண்பாட்டையும் சேர்த்து மீட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறதுனால அதை நாங்கள் செய்யணும். அது வேடிக்கையான ஒரு பேச்சு தான், வேடிக்கையான பேச்சு. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில் தான் இருக்குதுன்ட்டு சிங்காரவேலர் ஐயா சொல்கிறார். 3000 ஆண்டுகளாக தாண்டா பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு இருக்குது, அது ஆரியர்கள் வருகைக்கு பிறகுன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் வந்து இந்தியாவில் இருக்குதுங்கிறத நீங்கள் ஒத்துக்கிற முடியும். அதை குறிப்பாக அடர்த்தியாக இருக்கிறது, சாதியும் மதமும் இருநீறு கண்கள்னு இருக்கிறது இந்து மத கோட்பாடு தான், அது உலகத்துக்கே தெரியும். அதை அவர் மறுக்கிறாருன்னா ஆமாம் என் கட்சியில் சாதி இருக்குன்னு அவர் எப்படி சொல்லுவார், அவர் எப்படி எங்கள் மதத்தில் இருக்குன்னு எப்படி சொல்லுவார். இருபது 1000 புத்தகம் படிச்சுக்கிறார், 20,000 புத்தகம், 60,000 புத்தகம் தான் அம்பேத்கரே படிச்சுக்கிறாரு. சரி, சிலதை சொல்கிறத கேட்டுக்கிற வேண்டிதான், வேற என்ன சொல்றது. நீங்கள் தான் மாநில உரிமையை பாதுகாக்கிற மகான்கள் ஆயிடுச்சே, மாநில உரிமை மாநில சுயாட்சியை பாதுகாப்பது நாங்கள் தான் நீ ஆயிடுச்சே, அப்போ ஏன் இந்த இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை கொண்டு வருவீங்க? இப்போ இல்லை, ஐயா ஆற்காடு வீராசாமி இருக்கும்போது எவ்வளோ மின் தட்டுப்பாடு இருந்துச்சுன்னு தெரியும், கடந்த காலங்கள்லையும் தெரியும். ஒரு தடவை ஒரு பிரச்சனை என்ன, ஒரு பாலை சூடாக காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா பூனை குடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், சுற்றுச்சுன்னு வைங்களேன், வெள்ளையாக எதை பார்த்தாலும் வராது. ஒரு தடவை பட்டுருச்சுன்னா அதுக்கு அறிவு ஒரு அற்பம், அந்த பூனைக்கே அவ்வளவு பட்டறிவு இருக்குன்னா இத்தனை காலமாக இதே மின்தடை தொடர்ச்சியாக வெள்ளம் வெள்ளத்தினால இந்த சேதம் வந்துக்கிட்டே இருக்குல்ல, அது வராமல் தற்காக்கிறது என்ன? நீங்கள் தானே வருமுன்னு காப்போங்கிறீங்க, அப்போ வருமுன்னு காக்கணும் இல்லை, எதையாவது மீட்கணும் இல்லைங்கள. அது ஒரு வெற்று ஏமாற்று வார்த்தைகளால் வெறும் அறிக்கை இனிப்பான அறிக்கைகளாலேயே காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறாங்கிறதான் என்னுடைய கருத்து. அவங்கவுங்க சரியாக இருக்கிறாங்க, அவங்கவுங்க தாய்மொழி மேலே அவங்களுக்கு எது அவசியமோ, அவங்களுக்கு இப்போ சமஸ்கிருதம் வேணும் ஹிந்தி வேணும்னா அவங்க அதில் உறுதியாக நிற்கிறாங்க. நான் என் தாய்மொழி மேலே நான் உறுதியாக இருப்பேன். உங்கள் அம்மா அழகானவன் சொல்லுங்கள், நாங்கள் எந்த கருத்தும் சொல்லலை. எங்கள் அம்மா அழகானவன் சொல்ல வேண்டியதில்லை, அசிங்கமானவன் சொன்னால் அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஹிந்தி முக்கியம்தான், ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் பிரதமரே என்ன சொல்கிறாரு, உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்க மொழியில் அறிய ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் சொல்கிறாங்க உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ்னு. அதுக்கு என்ன முதன்மைத்துவம் கொடுத்தீங்க? பிரதமரே பேசுகிறது உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ், அது இந்தியாவில் எங்கள் நாட்டில் இருக்குதுங்கிறதுல எங்களுக்கு பெருமைன்னு. அதுக்கு என்ன முன்னுரிமை இருக்குது? வேணால் எல்லோரும் தமிழ் படிங்களேன். நீங்கள் தோன்றின இடங்களில் ஏதாவது உங்கள் நாகரிகம்னு வருதா, இல்லை தமிழனுடைய தொன்ம நாகரிகம் வருதா, இல்லை உங்கள் நாகரிகம் வருதா? உலகத்தின் மூத்த குடி மூத்த மொழி எங்கள் மொழின்னு தெரியுது. அப்போ அதுக்கு என்ன முன்னுரிமை இருக்குது? ஹிந்தி படின்னு ஏன் படிக்கணும்னு சொல்லு. அம்மையார் சுகாசினி அவர்கள் ஹிந்தி பேசுகிறவங்களாம் நல்லவங்கன்னா, அப்போ ஹிந்தி பேசாதவங்களாம் கெட்டவனா சொல்லுங்கள்?
இந்தி பேசாத மக்களெல்லாம் கெட்டவர்களா? அது எந்த மாதிரி பொருள் எடுத்துக்கிறது? அது அதெல்லாம் அவரவர் தாய்மொழி அவரவருக்கு. தொடர்பு மொழியாக ஒரு கெடு வாய்ப்பாக இந்திய இந்த நாட்டை இல்லை பல நாட்டை வந்து ஆங்கிலேயர் ஆண்டதுனால தொடர்பு மொழியாக வந்து ஆங்கிலம் இருக்குது. அதுவே போதுமானதுங்கிறத எங்கள் கருத்து. அதை அதை அதையே அதையே தொடரலாம். தேவையில்லாமல் வந்து நீங்கள் பாருங்கள், இந்தி மொழி திணிப்பு சமஸ்கிருத மொழி திணிப்பில் நாட்டில் பிரிவினையை தூண்டுறது யாருன்னு பாருங்கள். நீங்கள் பல மொழினா இந்த நாடு இருக்கும், ஒரே மொழினா பல நாடுகள் பிறக்கும். இதுதான் உலகம் பூரா நடந்திருக்கு. ஐரோப்பாவில் முழுக்க ஒரே மதம்தான், ஆனால் எத்தனை நாடு? மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தி மொழியை நீங்கள் அழிக்கிறீங்க, ஆனால் சவுகார்பேட்டையில் இந்தி மொழியில் சுவரொட்டி ஒட்டி போஸ்ட் ஓட்டு கேட்குறீங்களா? ஏன் அது? ஏன் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களெல்லாம் இந்தி கட்டாயப்படமாக இருக்க? ஏன் இரண்டாவது மொழியாக இருக்குது? அது ஏன்? எந்த மொழியும் நம்ம எதிர்க்கலை, எந்த மொழியும் எதிர்க்கலை. விரும்பினா கற்கிறோம், தேவைப்படுது. இப்போ ஃப்ரான்ஸில் போய் நான் வேலை செய்யணும், ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு போகிறேன், அது வேறு. ஆனால் படித்தே ஆகணும், கட்டாயமாக படித்தாகணுங்கிறது எப்படி இருக்குது? அதுதான் அது. இங்கே என்ன கொடுமைனா, தாய்மொழி தமிழ் படிக்காமல் எழுத பேச தெரியாமலேயே முதுகலை பட்டம் பெற்று போயிட முடியுங்கிற ஒரு நிலை உருவாகியிருக்கிறது. வரலாற்றில் எவ்வளோ பெரிய துயரம்னு பாருங்கள். அதை இவங்க தானே இந்த திராவிட ஆட்சியாளர்களை தானே உருவாக்குனாங்க. இப்போ நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம், இந்தியை எதிர்க்கிறோம்னா எந்த இடத்துல இந்தி இல்லை? எவன் இந்தியை திணிச்சானோ அவனோட அரசியல் வெற்றிக்காக தேர்தல் லாபத்துக்காக கூட்டணி வச்சிங்க, அவன் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தியை திணிச்சிட்டான், அவ்வளோதானே? அதுதான் அதான் நடந்துச்சு. முழுப்பக்க விளம்பரம், ஓராண்டு சாதனை, முழுப்பக்க விளம்பரம். சாதனைங்கிறது பெருந்தலைவர்கிட்ட வந்து சுந்தரம்னு ஒருத்தர் வந்து, ஐயா நம்ம வந்து இந்த நம்ம சாதனையில் நம்ம செஞ்சதெல்லாம் படமாக எடுத்து வெளியிடலாம். சரி, என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாரு. சாலை போட்டிருக்கோம் நல்லா அப்படின்னா. சரி, சன்னாதில் நடக்குதுல்ல? சரி. பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் நிறையா, பிள்ளை அதில் படிக்குதுல்ல? அணை கட்டியிருக்கோம் நிறையா, விவசாயி பயன்படுத்துகிறான்ல? சரி. அவனுக்கு தான் தெரியுமே நம்ம தான் போட்டோம்னு. அப்புறம் எதுக்கு கரும படத்தை எடுத்து போட்டணும், அதுக்கு எதுக்கு விளம்பரம்? சரி, எம்பிட்டு காசு ஆகும், 2 லட்சம் ஆகும், அட சண்டால எந்திரிச்சுப்போ, இதுக்கு நம்ம 10 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளையில படிக்க வச்சிருவேன்னு போயிட்டார். அது அவன் தலைவன், அது அரசு. இது எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் செஞ்சால் தான் எனக்கு தெரியுமே, நான்ல சொல்லணும் நீங்கள் என்னென்ன சாதிச்சிருக்கீங்கன்னு. சாதனைன்னு விளம்பரப்படுத்தி தான் தெரிய வைக்கணும்னா அந்த அளவுக்கு தான் அவங்க ஆட்சி இருக்கு. புரியுது இல்லை? இந்த முதன்மை சாலை தவிர உள்சாலையில் பயணிச்சு பாருங்கள். தலைநகர் அது, தவளை நகரில் ஒரு சாலை வசதி இருக்கா? சாலை இருக்கா? அது அது பேசி பயனில்லை. அரசு விளம்பரப்படுத்தி தன்னுடைய சாதனையை சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்குதுன்னா அதுதான் சாதனை.